time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு பயனுள்ள தகவலை தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுகன்யா சம்ரிஜி யோஜனா. இந்த திட்டத்தை வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பொன் மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக வந்து நிறைய பெண் குழந்தைகள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கும் பொது வைப்பு நிதி திட்டத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எவ்வளோ வந்து வட்டி விகிதம் இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வருது, ஸோ ரெண்டு திட்டத்தில் எந்த திட்டம் ரொம்பவே சிறந்த திட்டம், மற்றும் பெண் குழந்தைகளுக்கான சிறந்த திட்டம் எது, இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதே சமயம் நம்ம இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு எவ்வளோ வந்து வட்டி விகிதம் கொடுக்குறாங்க, இதை வந்து எங்கே போய் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மொத்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்களை போகிறது மேலே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களது பெண் குழந்தைகள் எதிர்கால நலனுக்காக பழம் சேர்க்க விருப்பமா, எந்த திட்டத்தில் முதலீடு செய்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகன்யா சம்ருதி யோஜனாவில் பணம் போடலாமா அல்லது பொது வருங்கால வைப்பு நிதியில் சேமிக்கலாமா, இந்த ரெண்டு திட்டத்தில் எந்த திட்டத்தில் வந்து பணத்தை சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களிடம் பெண் குழந்தை உள்ளதா, அதன் எதிர்காலத்தில் நல்லபடியாக அமைக்க விரும்புகிறீர்களா, அப்படி என்றால் இந்த திட்டம் அதற்கு உதவும். அதாவது பெண் குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக சுகன்யா சம்ருதி யோஜனா எனப்படும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை இந்திய தபால் துறை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க நீங்கள் எங்கேயுமே வந்து அலைஞ்சி தெரிய வேண்டாம். ஜஸ்ட்டு உங்களுடைய கிராமத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவே ஈஸியாக வந்து இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டுமே இதற்கு தகுதியுடையவர்கள். அதாவது 10 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 10 வயசுக்குள்ளே இருக்க பெண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவங்க ஈஸியாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவும் பெற்றோர் இல்லைன்னா பாதுகாவலர், ரெண்டு பேரில் யார் வேணாலும் போயிட்டு குழந்தைங்க பேரில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இந்த திட்டத்துக்கு வரி சலுகைகள் வந்து அளிக்கப்படுகிறது, அதாவது வரி விலக்கு வந்து அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 2 குழந்தைகளுக்கான 2 கணக்குகளை திறக்க முடியும். ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ 2 குழந்தைகளுக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து எலிஜிபிள் இல்லை. மினிமம் வந்து 2 பெண் குழந்தைகளுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீயும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொது வைப்பு நிதி அந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நீண்டகால அடிப்படையில் மிக சிறந்த முதலீட்டு திட்டமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பு மட்டுமல்லாமல் வருமான வரி திட்டத்தின் கீழ் வரி விலக்கு நன்மையும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மாதிரியே இதற்கும் வரி சலுகை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து PPF முதலீடு மத்திய அரசால் முழுமையாக பாதுகாக்கப்படுவதால் இது முற்றிலும் ஆபத்து இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய அரசால் வழங்கும் திட்டம்ன்றதால் இதில் எந்த ஆபத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் PPF என்பது சுய தொழில் செய்வர்களுக்கும் EPFOயில் இணையாத ஊழியர்களுக்கும் மிகவும் பொருத்தமான முதலீட்டு விருப்பங்களில் ஒன்றாகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேலை அல்லது செய்யும் வேலையின் எந்த ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பும் இல்லாதவர்கள் நீண்டகால முதலீட்டிற்கு இந்த PPF முதலீட்டை தேர்வு செய்யலாம். யாருக்கெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் வந்து இணையணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த திட்டத்தின் மூலமாக ஈஸியாக வந்து இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கான வட்டி விகிதங்கள்லாம் எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் 7.6% வட்டி வழங்கப்படுகிறது. அதாவது இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு, அதாவது சுகன்யா சம்ருதி யோஜனா இந்த திட்டத்துக்கு 7.6% வட்டி வழங்கப்படுகிறது. சிறு சேமிப்பு திட்டத்திலேயே செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான் அதிக வட்டி கிடைக்கிறது. இதில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இந்த சிறு சேமிப்பு திட்டங்களே வந்து பார்த்திங்கன்னா சுகன்யா சம்ருதி யோஜனா, அதாவது செல்வ மகள் திட்டத்துக்கு தான் வந்து ரொம்பவே வட்டி அதிகமாக கொடுக்குறாங்க. ரொம்பவே அதிகமான வட்டி இந்த ஸ்கீமுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்குது. தென் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் கணக்கை வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு 21 வயது ஆகும்போது இந்த கணக்கை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிக்கும்போது 3 மடங்கு தொகை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களிடையே இந்த திட்டம் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நிறைய பேர் வந்து பயன்பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிறு சேமிப்பு மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக நிறையா மணிஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதாவது பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மணியை எடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். பெண்ணுக்கு 24 வயது ஆகும்போது அல்லது திருமணத்தின் போது கணக்கில் உள்ள மொத்த தொகையும் எடுத்துவிட்டு கணக்கை மூடிவிடலாம். அதாவது நீங்கள் இந்த ஸ்கீம்கான எலிஜிபிலிட்டி எப்போ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்ணின் திருமணம் ஆகும்போது இந்த கணக்கை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை கணக்கை துவங்கும் போது முதல் கட்டமாக ₹250 செலுத்தினால் போதுமானது. அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 250 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பொது வருங்கால வைப்பு நிதி, அதாவது PPF சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.1% வட்டி கிடைக்கிறது. செல்வ மகள் திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.6% வட்டி, PPF திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.1% வட்டியும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் குறைந்தபட்சம் ₹500 வந்து நீங்கள் வந்து கட்டணும். அதிகபட்சமாக 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஆண்டுக்கு சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதை வந்து நீங்கள் 12 தவணைகளாகவோ அல்லது ஒரே தொகையாகவோ முதலீடு செய்ய முடியும். அதாவது நீங்கள் மாதம் மாதமும் கட்டலாம், இல்லைனா 12 மாதத்துக்கும் சேர்த்து ஒரே தொகையாகவும் உங்களால் கட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்கீமுக்குமே வந்து முதிர்வு காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 வருடங்கள், அதாவது 15 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு திட்டத்துக்குமே வந்து முதிர்வு கால ஆண்டுகள். ஸோ ரெண்டு ஸ்கீமையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக லாபம் தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வட்டி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 7.6%, அதில் வந்து பார்த்திங்கன்னா 7.1%. ஸோ இதில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான் வந்து அதிக லாபம் தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் 10 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா நீங்கள் இப்போவே போயிட்டு உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பெண்ணுக்கான திருமண வயது வரும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மணி வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இந்த திட்டத்தை பற்றி தெரியாதவங்க யாராக இருந்தாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற முக்கியமான தகவலை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.